ஹலோ, அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு சாரா ஷிரா ட்ரீம் குக்கிங் லாக். சாரா ஷிரா ட்ரீம் குக்கிங் லாக் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, முடி நீளமாக வளர்கிறதுக்கு என்ன தேய்க்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் வீட்டிலேயே முடி நீளமாக வளர்கிறதுக்கு அதுக்கு தேவையான பொருள் மருதாணி, அப்புறம் செம்பருத்தி பூ, அப்புறம் செம்பருத்தி இலைகள், இது வந்து விட்டமின் இ கேப்சிகல் மாத்திரை, கருவேப்பிலை, எல்லாமே வீட்டில் உள்ள பொருட்கள் தான். கருஞ்சீரகம் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சோற்றுக்கத்தாழை, ஆலோவேரா அதை எடுத்து வச்சுருக்கேன். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வீட்டில் நம்ம வீட்டிலையே சிக்கல ஆட்டினது. இப்போ ஆலோவேராவை முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வெந்தய 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அளவரை கட் பண்ணியாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ தேங்காய் நல்லா ஊற்றிக்கும். இப்போ தேங்காய் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ கரைஞ்சிருக்க 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். போட்டுட்டு நிறைய கிண்டி கிண்டிக்கலாம். இப்போ கொதி வருது என்ன நல்லா, இல்லைன்னா இந்த இலைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து பொங்கி பொங்கி வரும். கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க, மீடியத்துலேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லா கொதிக்குது. ஸ்டவ்வை வந்து மீடியமாகவே வச்சுப்போம், அதிகமாக வைக்கக்கூடாது. பாருங்கள் இப்போ தான் அது கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது. அந்த சோற்றுக்கத்தால் நல்லா கொதிச்சு பொங்கி பொங்கி வரும். அடுப்பு கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க, வேகமாக வைக்காதீங்க. அதோட சேர்த்தாச்சு. இன்னும் மருதாணி கருவேப்பிலலாம் சேர்த்தோன்னா எல்லாத்தையும் 1 ஹவர் சேர்த்தாச்சு. சேர்த்து ஒரு கரண்டி வச்சு கிண்டி வச்சுப்போம். எல்லாமே அப்படியே கொதிச்சுட்டு நல்லா கலர் மாறி வரட்டும். நல்லா ரொம்ப நேரம் கொதிக்கணும். எண்ணெய் நேரம் காய்ச்சினா தான் நமக்கு அந்த எண்ணெய் பிசு பிசுக்கு இல்லாமல் நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து விட்டமின் இ மாதிரி அதாவது சேர்த்துக்கோ, அந்த எண்ணெயிலேயே அதை கட் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கோ. எல்லா மரத்துலையுமே சேர்த்துக்கோங்க. ஒரு 6 மரத்தில் எடுத்து வச்சுருக்கோம். 1 லிட்டர் ஆயிருக்கு. நல்லா எண்ணெய் கொதி கொதிக்கணும். இப்போ வெந்தய தகடு சேர்த்துக்கோம். இப்போ காஞ்ச மல்லிகை பொருந்துச்சு எங்கள் வீட்டில், அதுவும் ஒரு வாரத்துக்கான சேர்த்துக்கிறேன். அழகாக இருக்கு, செம்மையாக இருக்கு பார்க்குது. இந்த எண்ணெய் நீங்கள் டெய்லி தேங்க, எண்ணெய் நல்லா வளரும், நீளமாக வளரும். சின்ன பசங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் எல்லாமே தேய்க்கலாம், ஒன்றுமே ஆகாது. இது எண்ணெய் நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா வத்திடுச்சு. இந்த போட்டதெல்லாம் நல்லா இதாகிடுச்சு, வத்திடுச்சு. இது எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் உங்களுக்கே தெரியும், நல்லா ரெடி ஆகிடுச்சுன்னு. நல்லா வெந்துடுச்சு, மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இதில் போட்டது எல்லாமே நல்லா
நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்குவோம். நல்லா முடி நீளமா வளரும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் முடி நீளமாக வளர்றதுக்கு என்ன பண்ணணும்னு போட்டிருந்தோம், என்ன தரணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த என்ன இப்போ தான் செஞ்சு தரணும் பார்த்துக்கோங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் ஆறிடுச்சு. எண்ணெய் எடுத்து எங்கள் இது பாப்பாக்கு காலையில் ப்ராசஸ் பண்ணி பாருங்க. பாருங்கள் எங்கள் பாப்பாவுக்கு எவ்வளோ முடி நீளமாக வளர்ந்துருக்குன்னு. போன மாதம்தான் கட் பண்ணி விட்டோம், அதுக்குள்ளே எவ்வளோ நீளமாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு முடி நல்லா வளரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.